ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் மொத மொதல் நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். நல்ல மொறுமொறுன்னு காரமான போண்டா, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்கள. இந்த போண்டா எப்படி செய்யணும்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. முதல்ல ஒரு பவுல் எடுத்துட்டு உருளைக்கிழங்கு போண்டாக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், கால் கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த உருளைக்கிழங்கு போண்டாக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நாம் கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கில் மாவு ஒட்டாமல் போண்டா நல்லா வராது. இதே மாவை கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டிங்கன்னா போண்டா ரொம்ப ஹார்டாக இருக்கும், போண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்குங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்துறதுனால போண்டா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு பதத்தில், இந்த பதத்தில், அதாவது இட்லி மாவு பதத்தில் நீங்கள் மாவை கரைச்சிட்டிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு போண்டா ரொம்ப சூப்பராக வரும். அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கு மசால் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா வெடித்த உடனே 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு, உளுந்து நல்லா ப்ரௌன் ஆன உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மஞ்சத்தூள் மிளகாத்தூளை எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டிடலாம். அடுத்ததாக மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா பெரட்டிடலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசால் ரெடி ஆயிடுச்சு. இந்த மசால் நல்லா ஆறின உடனே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம போண்டாவை ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக 1 கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து நல்லா மாவில் முக்கி எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி நல்லா முக்கி எடுத்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எண்ணெயில் பார்த்து போடுங்க. ஒவ்வொரு போண்டாவாக போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். போண்டா வேக ரொம்ப குறைச்ச நேரம் தான் எடுத்துக்கும். 1 நிமிஷம் ஒரு பக்கம் விட்டு திருப்பி எடுத்துருங்க. இப்போ 2 பக்கமுமே நல்லா வெந்து போண்டா ரெடி ஆகிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இந்த போண்டாவை எடுத்துடலாம். மீதி இருக்க எல்லா உருண்டையும் நம்ம போண்டாவாக சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப காரசாரமான, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த போண்டா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருக்க எல்லா மாவையும் போண்டாவை சுட்டு எடுத்துடலாம். இதே மெத்தடில் முட்டையை வேக வச்சு இந்த மாவில் முட்டை போண்டா கூட செய்யலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது கிட்டத்தட்ட 20 நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளவுதான், எல்லா போண்டாவையும் சுட்டு எடுத்தாச்சு. ரொம்பவும் அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.